சுந்தரி சீரியல்ல ஹீரோவா கார்த்திக் கேரக்டர்ல நடிச்ச நடிகர் ஜிஷ்ணு மேமோன் அவர்கள் ஏன் சுந்தரி சீசன் 2 சீரியல்ல இல்ல அப்படின்றத பத்தியும் சுந்தரி சீரியல்ல விட்டு விலகினத பத்தியும் ரொம்பவே உருக்கமா சில விஷயங்களை முதல் முறையா இப்போ சொல்லியிருக்காரு. அத பத்தி தான் இந்த வீடியோல நாம தெளிவா பார்க்கலாம். சன் டிவில கிட்டத்தட்ட 3 வருஷமா ரொம்பவே வெற்றிகரமா ஒளிபரப்பாயிட்டு வந்த சீரியல் தான் சுந்தரி சீரியல். இந்த சீரியல் கிட்டத்தட்ட 850 எபிசோட தாண்டி ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்கிற நிலையில இப்போ சுந்தரி சீரியல முடிக்காம அப்படியே சுந்தரி சீசன் 2 சீரியல கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஆனா இதுல சில கரெக்டர் மட்டும் தான் வந்துட்டு இருக்காங்க. அத தாண்டி சீசன் 1ல சுந்தரிக்கு ஜோடியா இருந்த கார்த்திக் கரெக்டரை சீசன் 1 ஓடயே முடிச்சிட்டாங்க. மேலும் இப்போ சீசன் 2ல நடிகர் கிருஷ்ணா அவர்கள் தான் ஹீரோவா நடிக்க போறதா சொல்லிருக்காங்க. இந்த நிலையில சுந்தரி சீசன் 1ல ஹீரோவா நடிச்ச நடிகர் ஜிஷ்ணு மேமன் அவர்கள் என்ன சொல்லிருக்காருன்னா, சுந்தரி சீரியல் எனக்கு மிகப்பெரிய பேரையும் புகழையும் உருவாக்கி கொடுத்துச்சு. என்னதான் நான் சுந்தரி சீரியல்ல ஹீரோவா நடிச்சிருந்தாலும் சுந்தரிக்கு வில்லன் மாதிரியான கரெக்டர் தான் எனக்கு இருந்தது. இதனால சில ரசிகர்கள் என்ன ரொம்பவே திட்டுனாங்க. ஆனா பல ரசிகர்கள் என் நடிப்புக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி என் கரெக்டர் எனக்கு பர்சனலா ரொம்பவே பிடிக்கும். மேலும் இப்போ சுந்தரி சீசன் 2 ஸ்டார்ட் ஆகி நல்லா போயிட்டு இருக்கு. இதுல நான் இல்லாம போனது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஆனா எனக்கு சுந்தரி சீசன் 2 லயும் வரணும் நடிக்கணும்னு ரொம்பவே ஆசையா இருக்கு. நானும் கேட்டு பார்த்தேன், கதைப்படி அது செட் ஆகாது அப்படின்றனால என்ன வேணாம்னு சொல்லிட்டாங்க. இதை என்னால ஏத்துக்கவே முடியல அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லி, அது மட்டும் இல்லாம கூடி சீக்கிரமே ஒரு புது ப்ராஜெக்ட்ல நான் உங்களை மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க நடிகர் ஜிஷ்ணு மேமன் சொல்லியிருக்கிற இந்த விஷயத்தை பத்தியும் சுந்தரி சீசன் 2ல அவர் இல்லாம போனதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.